வலியுறுத்தி சொல்லியிருக்கிறீங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு பதில் கொடுப்பதற்காக உங்களுக்கு பதில் கொடுப்பதற்காக கவிஞர் பேச்சாளர் எழுத்தாளர் பன்முகத்தன்மை வித்தகர் எல்லாத்தையும் ரொம்ப நிதானமா கவனிச்சிருக்கிறாங்க இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கறதுக்காக என் அன்பு சகோதரி கவிஞர் நிர்மலா அவர்கள் இதோ வருகிறார் தமிழே தலை வணங்குகிறேன் வெறும் விதை என விழுந்து கிடந்த என்னை தன்னம்பிக்கை எனும் நீரூற்றி திருச்சகமாய் எழுப்பிய எனது குரு திரு அமுதா மதியழகன் அவர்களை வணங்குகிறேன் இவர் சிரித்தால் சிரிப்புதிரும் சிந்தித்தால் தமிழில் பாவுதிரும் பார்த்தாலே பரவசம் ஊட்டுவார் முத்தான கருத்துக்களை சத்தாய் தந்து பித்தாய் மனதில் பதித்து கேட்பவரை பித்தாய் வெற்றியில் அலையிடும் வித்தகர் இவர் பரிசுகளும் பாராட்டுகளும் விருதுகளும் இவரை தொட்டு விட்டு போக துடிக்கும் நமது நடுவர் உள்ளிட்ட அவையை வணங்குகிறேன் இன்றைய சமுதாய முன்னேற்றத்திற்கு தேவை கன்னிவான அணுகுமுறையா கடுமையான நடவடிக்கையா கன்னிவான அணுகுமுறையே என்று கர்வத்தோடு அமர்ந்திருக்கும் எண்ணணியினரையும் கடுமையான முன்னேற்றமே என்று கனிவோடு அமர்ந்திருக்கும் எதிரணியினரையும் வணங்கி பார்வையாளர்களாய் முகம் தெரியாத முகவரி அறியாத என் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் கூறி துவங்குகிறேன் என் உரையை சமுதாய முன்னேற்றத்திற்கு பெரிதும் தேவை கன்னிவான அணுகுமுறையா கடுமையான நடவடிக்கையா கடு ஐயா முதல்ல நம்ம நடுவர் அறுவர் ஆரம்பிக்கும் போதே கடுமையான நடவடிக்கை என்று ஆரம்பிச்சார் கடுமையான நடவடிக்கை தான் வேணும் அப்படின்னா கனிவான சீர்திருத்தம் ஏன் ஒரு தலைப்பை கொண்டு வந்தாங்க இந்த கடுமையான நடவடிக்கையால ஜெயிக்க முடியாதுன்றதுனாலதான் கனிவான அணுகுமுறை வேணும்ன்ற ஒரு தலைப்பு இங்க மேலோங்கி நிற்குது இல்லைங்களா ஐயா முன்னேற்றம்ன்றது என்ன ஒரு மனுஷன் ஒரு நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு போறது இதுக்கு பேர் தான் முன்னேற்றம் சொல்றோம் இதுல ரெண்டு வகை இருக்குங்க ஒரு வகை பார்த்தோம்னா நாம ஒரு செயலை செய்யறோம் செய்யற செயல் நம்ம என்ன செய்யறோம்னா அதை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த செயலை செய்யும் போது அதோட வெற்றி நமக்கு நிதானமா கிடைக்கும் ஆனா நிரந்தரமாக கிடைக்கும் அதுதான் கனிவான சீர்திருத்தம் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னொருத்தரால கடுமையான நடவடிக்கைக்கு நம்ம ஆட்பட்டு வேண்டா வெறுப்பா என்ன செய்யறோம்னே தெரியாம ஒரு செயலை செய்வோம் இதுக்கு பாத்தீங்கன்னா சாதனை தீர்வு உடனே கிடைக்கிற மாதிரி இருக்கும் சாதனை புரியலாம் ஆனால் அது சரித்திரத்தில் இடம் பெறாது இதற்கு ஒரு நல்ல உதாரணம் பாத்தீங்கன்னா எனது தோழி புவனா அவர்களே சொல்லிட்டு போனாங்க நான் வீட்டுக்காரர்கிட்ட போய் பாயிண்ட் எழுதி கொடுங்க பாயிண்ட் எழுதி கொடுங்கன்னு கேட்டேன் அவர் வந்து எனக்கு பாயிண்டே எழுதி கொடுக்கல அன்பா கேட்டேன் கொடுக்கல நான் போய் அதிகாரம் பண்ணேன் எழுதி கொடுத்தாரு பாருங்கன்னாரு பாருங்க இதுல இருந்து ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுதுன்னா அவங்க வீட்டுக்காரர் எழுதி கொடுத்தாரு என்ன எழுதி கொடுத்தாரு இவங்க மிரட்டலுக்கு பயந்து போ ஏதாவது ஒரு 10 பாயிண்ட் எழுதி தர போய் சிக்க சின்ன பின்னம் ஆகு அப்படின்னு ஒரு 10 பாயிண்ட் எழுதி கொடுத்துட்டாரு பாத்தீங்களா இவங்க வந்து இந்த கட்டுப்பாட்டுல இருந்து வர வெற்றி இப்படி தாங்க இருக்கும் அடுத்து இன்னொன்னு சொன்னாங்க ஒரு செடி அந்த செடி வளர்றதுக்கு மண்ணு வேணும் மண்வெட்டி வேணும் கடப்பார வேணும்னாங்க ஒரு மண்வெட்டியும் ஒரு செடியை நட்டுட்டு மண்ணும் மண்வெட்டியும் கடப்பாரையும் வச்சுட்டு டெய்லி நம்ம அதை கொத்திட்டு இருக்கோமா என்ன இல்லை ஒரு செடி வளர மண்வெட்டி கடவாரை எல்லாம் தேவையில்லை கனிவு அன்பு என்ற நீர் ஊற்ற வேண்டும் அது தினமும் ஊற்ற வேண்டும் ஊற்றினால்தான் அந்த செடி வளரும் இந்த சமுதாயமும் அப்படித்தான் இந்த சமுதாயம் வளர கனிவான சீர்திருத்தம் தான் தேவை நம்ம எங்க வாழறோம் இன்னா செய்தார் ஒருத்தாரை அவர்னான நன்மையும் செய்துவிடு என்று வள்ளுவன் வாழ்ந்த மண்ணில் வாழ்கிறோம் இங்க வந்து கடுமையான நடவடிக்கை அடுத்தது நம்ம ஐயா ரவி கோவிந்தராஜ் அவர்கள் பேசினார் அப்பா நல்ல காலம் அவங்க அப்பாவுக்கு நான் நன்றி சொல்லணும் அவர் ஆசிரியரா இருக்கல அவரு பேசுறாரு தவறு 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 இதை பத்தி தான் பேசினாரே தவிர அவர் பேச்சுல எனக்கு புரிஞ்ச ஒரே விஷயம் தவறுதான் ஐயா தவறுகள் தண்டிக்கப்பட வேண்டியவைதான் நீங்க சொல்ல அத்தனை கருத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் மறுக்கவில்லை ஆனால் நாங்க என்ன சொல்றோம்னா தவறே நடக்காத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் அதற்கு என்ன வழின்னு தான் நாம யோசிக்கிறோம் ஒரு தவறை உருவாக்கி விட்டுட்டு அதை எப்படி சரி பண்றதுன்றது நம்ம வேலை இல்ல தவறே உருவாகாம ஒரு இந்தியாவை நம்ம உருவாக்கணும் ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்கணும்
அதுக்காக தான் நாம இன்னைக்கு பாடுபட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு மாணவன் அடிக்காதன்னு சொல்றாங்க, தவறுதான். நீங்க சொல்ற சில வழிகள் நான் ஒத்துக்கிறேன், தவறுதான். ஆனால் அடிச்சு அடிச்சு வளர்ற பையன் என்ன போற, அவனோட தேவைகள் கிடைக்கும் போது அடுத்தவன் நாம் அடிக்கணும்னு தான் நினைக்கிறான். இங்கேயே அவனை சரி பண்ணுங்க, அடிக்காம அவனோட தேவை என்ன, அவனோட கடமை என்ன கனிவா புரிய வைங்க, அதைதான் சீர்திருத்தம்னு சொல்றோம். அடுத்து ஐயா, நம் சமுதாய முன்னேற்றத்தில் அடுத்து மருத்துவர்கள். இன்று மருத்துவர்களை கடவுளா நம்ம கும்பிடுறோம். ஏன் கடவுளா வணங்குறோம்? அவர்களோட கனிவான அணுகுமுறை. எந்த மருத்துவராவது ஒரு கடும் நடவடிக்கையோடு ஒரு நோயாளியை அணுகினால் ஒரு நோயாளியாவது அவங்க கிட்ட போவானா? இல்ல போற நோயாளி எவனாவது ஒருத்த உயிரோட திரும்பி வருவானா? கடுமையான நடவடிக்கை அல்ல, கனிவான அணுகுமுறை தான் இங்க தேவை. நம்ம இந்தியாவிலேயே எடுத்துக்கிறோம்யா, நம்ம வந்து ஒரு அணு ஆராய்ச்சி, புக்ரான்ல ஒரு அணு ஆராய்ச்சி மையம் தொடங்கணும். அதுக்கு என்ன பேர் வச்சோம்? புத்தர் சிரிக்கிறார். நம்ம ஆரம்பிச்சது என்ன? வெடிகுண்டு வெடிக்கிறது. அதுக்கு பேர் என்ன வச்சிருக்கோம்? புத்தர் சிரிக்கிறார். ஏன் அந்த பெயரை வச்சோம்? அணுகுண்டு வெடிக்கும். புத்தர் யாரு? கனிவானவர், அன்பானவர். நாம ஆரம்பிச்சது அணுகுண்டா இருந்தாலும் நம்மோட அணுகுமுறை கனிவாக தான் இருக்கும். ஒருபோதும் எங்கள் வெடிகுண்டை நாங்கள் அழிவிற்கு பயன்படுத்த மாட்டோம், ஆக்கத்திற்கு மட்டுமே பயன்படுத்துவோம் என்று மறைமுகமா சொல்றோம். இதுதாங்க கனிவான அணுகுமுறையை நாங்க சொல்றோம். அடுத்தது சுதந்திரம். நம்ம நாட்டுக்கு அது ஒரு பெரிய, இன்று நம்ம சுதந்திர இந்தியாவில இருக்கிறோம். இந்த சுதந்திரத்தை வாங்க எத்தனையோ பேர் ரத்தம் சிந்துனாங்க. காந்திஜியும் போராடினாரு, நேதாஜியும் போராடினாரு. கத்தியின்றி ரத்தமின்றி காந்திஜி போராடினாரு, துப்பாக்கியும் பீரங்கையும் வச்சு நேதாஜி போராடினாரு. வெற்றி, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. இந்த சுதந்திரத்துல ரெண்டு பேரும் பங்கும் இன்றியமையாதுதான். ஆனா அது இது மேலோங்கி நின்றவர் யார்? நேதாஜியா காந்திஜியா? காந்திஜி. இன்று காந்திஜியின் பிறந்த நாளை தான் நாம் கொண்டாடுகிறோம். நேதாஜியின் பிறந்த நாள் எத்தனை பேருக்கு தெரியும் என்றே தெரியாது. உடனே காந்திஜியோட பிறந்த நாள் அரசு விடுமுறைன்றதுனால எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லாதீங்க. அகிம்சை, காந்திஜி அகிம்சையில் போராடினார். என்னைக்குமே அன்பு தாங்க ஐயா ஜெயிக்கும், கனிவான அணுகுமுறை தான். திருவாசகத்துல ஒரு வரி உண்டு, அன்பெனும் குடில் மலையும் அடங்குமே, அன்பெனும் குடிலில் அரசும் அடங்கும்னு. ஒரு மலையும் ஒரு அரசுமே அன்புக்குள்ள கொண்டு வரும் போது ஏன் நம்ம முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடாது? ஒவ்வொரு மகனும் ஐயா சொன்னாரு, குழந்தையில இருந்தே நம்ம கொண்டு வரணும்னு. ஐயா நடுவரவர்களே, நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க ஒரு பெரியாளா இருக்கிறீங்க சமுதாயத்துல. நீங்க இந்த பெரியாளா இருக்கிறதுக்கு காரணம் உங்களோட வளர்ச்சி, உங்களோட முன்னேற்றம், உங்க திறமை மட்டும் நினைக்கிறீங்களா? இதுல உங்க தாயோட பங்கு இருக்கா? உங்க தாயோட பங்கு, அவங்களோட வளர்ப்பு, உங்கள் அன்னை அன்பான அணுகுமுறையில் இன்னைக்கு உங்களை வளர்த்திருக்கிறாங்க. ஒவ்வொரு அன்பான அணுகுமுறையில வளர்ற ஒவ்வொரு பிள்ளையும் இன்னைக்கு சமுதாயத்துல ஏதோ ஒரு துறையில நிலைத்து நிற்பான். கடுமையான நடவடிக்கையில் இன்றைய பெற்றோர்கள், நீ படி 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 பிள்ளைகளை கடுமையான நடவடிக்கைக்குள் கட்டுப்படுத்துகிறார்கள். நீ டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும்ன்றாங்க. அதை புரிஞ்சுட்டு வேற வழி இல்லைன்ட்டு டாக்டர் ஆகுறவன் பாதி பேர் டாக்டர் ஆகுறான், பாதி பேர் என்ஜினியர் ஆகுறான். அந்த கடுமையான நடவடிக்கையில என்ஜினியர் ஆகிறவனுக்கு வீடு கட்ட தெரியாது, டாக்டர் அவனுக்கு வைத்தியம் பார்க்க தெரியாது. இது ரெண்டுத்திலையும் முடியாம போறவன் சிக்கு சின்ன பின்னமாகி தன்னோட முடிவை தானே தேடிட்டு இல்லாம போயிடுறான். ஐயா கடுமையான நடவடிக்கையா இல்ல, இன்றைக்கு நமக்கு அழிவு தான் ஐயா வருது, ஆக்கம் கிடையாது. இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல இயற்கைக்கும் இது பொருந்தும். ஐயா பெய்யும் போது பெய்து, காயும் போது காஞ்சாதான் இயற்கை கூட கனிவான அணுகுமுறையில் நம்மோடு நகர்ந்தால்தான் நாம் உயிர் வாழ முடிகிறது. நாம் கடுமையான நடவடிக்கையில் இருக்கிறோம் என்று இயற்கை சில சமயங்களில் கடும் நடவடிக்கை எடுக்கிறது. சுனாமியாக, குஜராத் பூகம்பமாக, ஏன் இன்று கொரோனாவாக. அரசின் கடும், இயற்கையின் கடும் நடவடிக்கையில் சிக்கி நாம் சின்னாபின்னமாக போகி கொண்டிருக்கிறோம். ஒரு கண்ணுக்கு தெரியாம கொரோனா என்ற கிருமி இன்று உலகையே ஊரடங்கில் முழுங்க வைத்துள்ளது. ஐயா கடுமையான நடவடிக்கைகள் சாதனை படைக்கும், ஆனால் சரித்திரம் படைக்காது. சரித்திரம் படைக்க கனிவான அணுகுமுறையே வேண்டும். வள்ளுவர் சொல்லியிருக்கிறார், அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்று. நம்ம சமீபத்துல ஐயா ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம பூனா தோழி பூனாவும் நானும் நேற்று ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். அங்க போயிட்டு முதல் வரிசையில அவங்களுக்கு சீட்டு வேணும்னாங்க. அந்த சீட்ல ஒரு சின்ன பையன் உட்கார்ந்துட்டு இருந்தான், ஒரு குழந்தை ஒரு 10 வயசு பையன் உட்கார்ந்துட்டு இருந்தான். உடனே இவங்க போனாங்க அவங்க கிட்ட போய், தம்பி கொஞ்சம் எந்திரிப்பா நான் உட்காரணும்னு. நாங்க உடனே அவன் சொன்னா, நீங்க போய் பின்னாடி உட்காருங்கன்னா.
அவங்க சொன்னாங்க இல்லப்பா எனக்கு கொஞ்சம் காது கேட்காது நான் சொசைட்டில ஒரு பெரிய ஆளு நான் வந்து முன் வரிசையில உட்காந்தாதான் எனக்கு பெருமையா இருக்கும் தம்பி உனக்கு நீ என்ன கேட்கறியோ நான் வாங்கி தரேன் கண்ணா கொஞ்சம் எந்திரிச்சு வெளியில போயிருந்தாங்க பையன் எந்திரிச்சு வெளியில போயிட்டான் பின்னாடி போய் உட்காந்துட்டான் உடனே கேட்டேன் மேடம் நீங்க ஒரு பெரிய ஆளு ஒரு யோகா டீச்சர் எதுக்கு அந்த பையன் கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கேன் பின்னாடி போடானா போவான்னு உடனே அவங்க சொன்னாங்க மேடம் இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது பசங்க கிட்ட எழுந்து போடா நம்ம மிரட்டி கடுமையா பேசினோம்னா பயந்து எந்திரிச்சு போவான் ஆனா போகும்போது சீட்ல ஒரு குண்டூசி வச்சுட்டு போயிடுவான் எதுக்கு அன்பாதான் இந்த பசங்களை திருத்தணும் அப்படின்னு சொன்னாங்க ஐயா அந்த அளவுக்கு வெளியில கனிவா பேசுறவங்க பட்டிமன்றத்துல வந்து கடுமையான நடவடிக்கை தான் பேசுறாங்க ஒரே சிரிப்பா இருக்கு எந்த இதிகாசங்களும் கடுமையான நடவடிக்கையை பற்றி பேசவில்லை கடுமையான நடவடிக்கை எடுத்த யாருமே இதிகாசத்தில் இடம்பெறவில்லை ராமாயணம் எடுத்தால் ராமர் தான் மேலோங்கி நிற்கிறார் ராவணன் அல்ல மகாபாரதம் எடுத்தால் தருமர் தான் மேலோங்கி நிற்கிறார் துரியோதனன் அல்ல ஐயா கடுமையான நடவடிக்கை எடுத்தவர்கள் யாருமே சரித்திரத்தில் இடம்பெறவில்லை சரித்திரத்தில் நிலைத்திருக்கவில்லை அன்பான அணுகுமுறையில் இருந்தவர்கள் தான் சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறார் நடுவரவர்களே இதுவரைக்கும் பொதுவா நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் சமுதாய வளர்ச்சியை பத்தி தான் சொன்னோம் நீங்க என்ன தனி மனுஷனை பத்தியே பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு ஒவ்வொரு தனி மனித முன்னேற்றம் தான் இச்சமுதாய முன்னேற்றம் தனி மனிதன் ஒவ்வொருவரும் காந்திஜி சொன்னார் ஒரு மாற்றத்தை நீ உலகிற்கு கொண்டு வர நினைத்தால் அந்த மாற்றத்தை முதலில் நீ உனக்குள் கொண்டு வா என்றார் சமுதாயம் முன்னேறின ஒவ்வொரு தனி மனிதனும் மாறணும் ஒவ்வொரு தனி மனிதனும் எப்ப மாறுவான்னா கனிவான சீர்திருத்தம் இருக்கும் போதுதான் அன்பால எதையுமே சாதிக்கலாம் அதிகாரத்துல எதையும் சாதிக்கவே முடியாது நடுவர் அவர்களே எல்லாத்தையும் விட்டுருங்க இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் வேணாம் இப்ப நிகழ்ச்சி முடிஞ்சு நீங்க வீட்டுக்கு போறீங்க போன உடனே வீட்டு அம்மா எதிர்க்க நிக்கிறாங்க நீங்க பேசவே வேணாம் நடுவர் அவர்களே அப்படி பார்த்து ஒரு சிரிப்பு அப்படி ஒரு பார்வை அப்படி பார்த்துட்டு நீங்க உள்ள போய் உடை மாட்டிட்டு வெளியில வாங்க நீங்க வர்றதுக்கு முன்னாடி டேபிள்ல சிற்றுண்டு இருக்கும் இருக்குமா இருக்காதா இருக்கும் இதே நீங்க அப்படியே போகும்போதே அவங்க வெளியில நின்றுட்டு இருக்காங்க கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க பயப்படாதீங்க பார்த்த உடனே நீங்க அப்படியே மிரட்டுறீங்க என்ன நான் பட்டிமன்றத்துக்கு போயிட்டு நடுவரா போயிட்டு வர இவ்வளவு வர நீ பாட்டு நீங்க நின்றுட்டு இருக்க போ டிஃபனை எடுத்து வை சீக்கிரம் போ மத பதில் நிக்காத என்ன இந்த டிஃபனை செஞ்சு வச்சிருக்க வேற ஏதாவது செய்யும் கடுமையா சொல்லி பாருங்க பச்சை தண்ணி கூட கிடைக்காது நிஜமா இல்லைங்களா நடுவர் அவர்களே இன்றைய சமுதாயத்தை வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கு காரணம் அன்பான அணுகுமுறையே இதைதான் வள்ளுவர் சொல்லியிருக்கார் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்று அன்பால சாதிக்க முடியாது மாற்ற முடியாது எதுவுமே இல்லை இன்றைக்கு அன்பு குறைந்ததுனால்தான் கடும் நடவடிக்கைகள் மேலோங்கி நிற்கின்றன என்று கூறி வாய்ப்புக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமை ரொம்ப பிரமாதமான தெளிவுரை கொடுத்திருந்தீங்க திருக்குறளை மேற்கோள் எடுத்து காமிச்சிருந்தீங்க மருத்துவர் பத்தி சொன்னீங்க மருத்துவர் அன்பாக இருந்தால்தான் அத பாபுமணி ஆண்டி ஐயாவும் குறிப்பிட்டிருந்தாங்க சில வேலைகளை சேவைகளாக செய்யணும் அது ஆசிரிய பணியா இருக்கட்டும் மருத்துவ பணியா இருக்கட்டும் நீதித்துறையா இருக்கட்டும் இதெல்லாம் சேவை செய்ய வந்தவர்கள் காவல் பணியா இருக்கட்டும் சேவை செய்ய வந்த உணர்வுகளோட இருக்கணும் என்பதை ரொம்ப அழகா குறிப்பிட்டிருந்தீங்க ஒருத்தரே டாக்டர்கிட்ட போனார் போனவர் டாக்டர் எங்க தொட்டாலும் வலிக்குது டாக்டர் இங்க தொட்டாலும் வலிக்குது இங்க தொட்டாலும் வலிக்குது இங்க தொட்டாலும் வலிக்குது இங்க தொட்டாலும் வலிக்குது அப்படின்னாரு அப்ப டாக்டர் சொன்னாரு வலி உடம்புல இல்ல ராஜா உன் விரல்ல இருக்கு சமுதாயம் மாற வேண்டும் என்றால் தனி மனிதன் மாற்றம் இருந்தாலே மிகப்பெரிய மாற்றம் அந்த தனி மனிதனை வழிகாட்டுவதற்கு தனி மனிதனுடைய வரலாறு அவங்களுக்கு வேண்டியது நல்லது கெட்டதை சொல்லி கொடுத்து அவர்களை வழிநடத்த வேண்டியத ரொம்ப பிரமாதமா சொன்னீங்க ஒரு மாற்று கருத்து நேதாஜி அவர்கள் கையில இருந்திருந்தா இன்னும் கூட சீக்கிரம் சுதந்திரம் கிடைச்சிருக்குன்ற ஒரு கருத்தும் இருந்தது அவரை தேசிய தலைவரா அடையாளப்படுத்தியிருந்தாங்கன்னா அவருக்கு கொடுக்க வேண்டிய பதவிகளையும் அதிகாரத்தையும் கொடுத்திருந்தாங்கன்னா உள்ளபடியே இன்னும் கூட கிடைச்சிருக்குன்ற ஒரு மாற்று கருத்து இருந்தது ஆனால் காந்திஜியை கொண்டாடக்கூடிய உலகம் நேதாஜியையும் கொண்டாடி கொண்டிருக்கிறது ஏன்னா ஹிட்லர் போன்றவர்களை ஆளுமை அவர் ஹிட்லர் எழுதின புத்தகத்துல இந்தியாவை குறைத்து எழுதினார் என்ற ஒரு காரணத்திற்காக
என் நாட்டை பத்தி நீ மதிப்பு குறைவா எழுதியிருக்கிறீங்க, அது திருத்துங்கன்னு சொல்ற தைரியம் மிக்கவர்களாக இருந்தாங்க. ஆக கனிவு என்பது மிகப்பெரிய நிரந்தர தீர்வு கொடுக்கும் என்பதை ரொம்ப அழகா சொன்னீங்க. படி படின்னு சொல்றாங்க, படிப்பு. இன்றைய ஆசிரியர்கள் ஒரு தண்ணி அடிக்கிற பம்ப்ல ஒரு ஒரு குவளை தண்ணிய அனுப்பி தண்ணி அடிச்சாங்கன்னா அது 10 குவளை 15 குவளை தண்ணி கிடைக்கும். ஆனால் இன்னைக்கு 20 குவளை தண்ணி ஊத்தினாலும் அது கிடைக்கிறது 1 குவளை தண்ணி தான் கிடைக்குது. நான் சொல்லுவது ஆசிரியர்கள் இருக்கிற சுமையை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு அதிகமான சுமைகள் இருப்பதால, அதிகமான சுவையை மாணவர்கள்ட்ட கொடுக்கறனால மாணவன் வெறும் மதிப்பெண் கொடுக்கக்கூடிய மாணவனா மாறுறானே தவிர, இந்த சமுதாயத்துல தனக்கு இருக்கிற கடமை, நாடு என்னுடைய நாடு, என் மக்கள், என் தேசம் என்ற உணர்வு மாறி போயிடுது. ஆனாலும் பெற்றோர்கள், பல பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறு, நீ மட்டும் நல்லா சாப்பிடு, நீ மட்டும் நல்லா இரு, யாருக்கும் கொடுத்துறாதன்ற தவறான அணுகுமுறையை கொண்டு போறதுனால இந்த தடுமாற்றங்கள் இருக்கு. இத நீங்க அறிந்து வச்சிருக்கிறீங்க, மகிழ்ச்சி. அணு ஆராய்ச்சி கூடத்துக்கு கூட சிரிக்கும் புத்தர் பெயர் வச்சிருக்கிறாங்கன்றத ரொம்ப அழகா குறிப்பிட்டிருந்தீங்க. சிறப்பான முறையில பேசினீங்க. இது உங்களுடைய முதல் பட்டிமன்ற பேச்சு என்று சொல்ல முடியாத அளவுக்கு வெகுவாக சிறப்பு செஞ்சிருந்தீங்க. பாராட்டுக்கள். என் அன்பு சொந்தங்களே, சமுதாயம் என்றால் என்ன? சமுதாயத்துல இன்னைக்கு புறையோடி இருக்கிற